Happy Christmas to all my friends, families, to all. Thank you. This is Anna's Kitchen Tamil. இன்னைக்கு நான் செய்ய போற டிஷ் கிறிஸ்மஸ்க்காக வேண்டி பலகாரங்கள் செய்யலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம் கலகலா செஞ்சிடலாம். கலகலாக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு 1 kg, உப்பு 1 சிட்டிகை உப்பு யூஸ் பண்ணிக்கலாம், முட்டை 2, டால்டா 50 கிராம், சுகர் 1/2 kg, 1 kg மைதா 1/2 kg சுகர், இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம சுகரை கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டுக்கலாம். ஆக்சுவலாக நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுகரை நான் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம 2 முட்டை 1 சிட்டிகை உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கையிலே பீட் பண்ணிக்கோங்க. முட்டை 2த்தையும் உப்பு 1 சிட்டிகை உப்பு முட்டையை நம்ம பீட் பண்ணிக்கலாம். முட்டை இந்த மாதிரி பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் மைதா மாவு போட்டுக்கிறதுல இப்போது நான் மைதா மாவும் முட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இதில் டால்டா போட்டுக்கலாம். முட்டை 1 சிட்டிகை உப்பு மைதா மாவு அண்ட் டால்டா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சுகர் வாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், இதை நம்ம தெளித்த மாதிரி தான் ஊற்றணும். இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க சுகர் வாட்டர். சப்பாத்தி பதத்துக்கு பரட்டணும், நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா பிசையணும். அப்போ தான் சாஃப்டாக வரும் செய்யறதுக்கு, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெரி சிம்பிள் அண்ட் டேஸ்டி கலகலா, டைமண்ட் சிப்ஸ் கூட சொல்லலாம் இதை நம்ம. இந்த பதத்தில் பிசைங்க, இன்னும் நல்லா அழுத்தி உள்ளங்கையில் கொடுத்து பிசையணும். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சால் போதும். ஆக்சுவலாக நான் 1/2 கிலோ சுகர் எடுத்தேன்னு சொன்னல, ஆக்சுவலாக நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சுகரு. நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1 kg 1/2 கிலோவே நமக்கு போதும்னு நினைக்கிறேன்னா, நான் 1/2 kg எடுத்த ரொம்ப சுகர் சாப்பிட்றவங்க இருந்தால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்குது பாருங்க, இதுதான். இந்த மாதிரி மாவை வந்து நம்ம சாஃப்டாக அடித்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பஞ்சு குள்ள இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பால் மாதிரி பண்ணி நம்ம எப்படி உருட்டலான்னு பார்க்கலாம். இவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வச்சு இப்போ நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். டைமண்ட் கலகலா கலகலான்னு சொல்லுவாங்க, நம்ம டைமண்ட் சிப்ஸ்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் இப்போ டைமண்ட் ஷேப்பில் தான் போடுறேன். இந்த மாதிரி பதத்தில் கட் பண்ணிக்கோங்க, 1/1. இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் 1/1. அதுக்கப்புறம் நம்ம எப்படி பொரிக்கலான்னு பார்த்துடலாம். நான் இந்த மாதிரி பண்ணியாச்சுப்பேன். நம்ம நைஃப் வச்சு டிக்கீரல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுனா டைமண்ட் டைமெண்டாக கட் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் கலகலாக்கு. இப்போது கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் நல்லா காயட்டும். நான் சிம்மில் வச்சுட்டு 1/1 போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் பாருங்க, நல்லா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். நம்ம நல்ல ஒரு கோல்டன் கலரில் நம்ம பொறிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையுமே 1/1 நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே போட்டால் கூட அது 1/1 பிரிஞ்சு வந்துடும். நல்ல ஒரு டைமண்ட் ஷேப், ஸ்கொயர் ஷேப், அந்த மாதிரி கோன் ஷேப் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம ஏற்கனவே கெஸ்ட்டுங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லா வசதியாகவும் இருக்கும். ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம செஞ்சால் மோஸ்ட்லி கிறிஸ்மஸ்க்கு இதை நாங்கள் செய்வோம் எல்லாருமே. கலகலா நல்ல மொறு மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட.
குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வெலகலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி பதத்தில் இருக்க பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. இந்த மாதிரி ஆயில் ஃபில்டர் வச்சு இதில் நான் போட்டுக்கிறேன். நமக்கு ஆயில் ஏதாச்சும் இருந்தால் ஃபில்டர் ஆகி வரும், நம்ம அப்படியே கொட்ட வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆறட்டும். இந்த ஃபில்டரில் அடியில் ஒரு பாத்திரம் கொடுத்து நம்ம இந்த ஃபில்டரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. அதான் அகெயின் நான் போட்டிருக்கேன், எங்கள் ஆண்டி தான் சொல்லி கொடுத்தாங்க, வசந்த ஆண்டின்னு ஒருத்தவங்க. பிஃபோர் இப்படி இருக்குது, ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாக இருக்கும். நான் இதை இப்போ ஸ்வீட்டாக செஞ்சுருக்கேன், நம்ம காரமாக கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டான, ருசியான, நல்ல கிறிஸ்பியான கலகலா ரெடி, செம்மையாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கலகலா செஞ்சாச்சு, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து நான் என்ன பலகாரம் செய்ய போகிறோன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ரோஸ் குக்கி செய்யலாம். ரோஸ் குக்கிக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம். 1/2 கேஜ் மைதா மாவு, 1/2 கேஜ் அரிசி மாவு, சமமாக எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும். அண்ட் 1 முட்டை, 1/4 டீஸ்பூன் உப்பு, 150 கிராம் சுகர், 1 டீஸ்பூன் எள்ளு, இதுதான் நம்மளோட தேவையான பொருட்கள். நம்ம இதை எப்படி கரைச்சிக்கலான்னு பார்க்கலாம். தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைக்க போகிறோம். இதுதான் ரோஸ் குக்கிக்கு தேவையான பொருட்கள். வெரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு போட்டிருக்கேன், அரிசி மாவு மைதா மாவு போட்டாச்சு. 1 சிட்டிகை உப்பும் போட்டிருக்கேன். அண்ட் எள்ளு போட்டுக்கலாம். நான் சுகரை தனியாக வேறு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். 1 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். தென் நம்ம சுகர் வந்து ஒரு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம். நம்ம இப்போது இந்த மாவை தோசை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நல்லா தண்ணியை தெளித்து தெளித்து பிசைங்க. இப்போ நான் ரோஸ் குக்கி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த அச்சு வந்து நம்ம எண்ணெயில் போட்டு வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ரோஸ் குக்கி ஒட்டாமல் வரும். இதில் ஆல்ரெடி நான் கலகலா செஞ்ச எண்ணெயிலே தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பதத்தில் மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம நான் இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை பாருங்கள் எப்படி இருக்குது. தோசை மாவு மாதிரி இருக்கு நமக்கு. இந்த பதத்தில் நம்ம கரைச்சி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும், செஞ்சால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்னோடய அச்சு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் டிப் பண்ணிக்கலாம், மாவில் டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப முழுக விடாதீங்க, 1/4 பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ரோஸ் குக்கியை. எண்ணெயில் போட்டு 1/1 பண்ணணும் நம்ம, அதுவே ஆட்டோமேட்டிக்காக கழுவி வந்துடும். இது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு பாருங்கள். ரோஸ் குக்கி இந்த மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரோஸ் குக்கி அந்த மாதிரி 1/1 போட்டுட்டு நம்ம எண்ணெயில் டிப் பண்ணி எடுக்கணும். அந்த அச்சு எண்ணெயில் டிப் பண்ணால் தான் நமக்கு அந்த மாவில் ஒட்டாமல் வரும். சுவையான டேஸ்டான ரோஸ் குக்கி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து என்ன செய்யலான்னு நான் சொல்கிறேன். கிறிஸ்மஸ்க்காக வேண்டி கேக் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். கேக் செய்வதற்கு தேவையான பொருட்கள் சுகர் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன் பவுடர் பண்ணி, அண்ட் மைதா மாவு 250 கிராம்ஸ், பாதாம் 10-15 பாதாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், முந்திரி 10 முந்திரி, முட்டை 4, அண்ட் பேக்கிங் சோடா மாவு, பேக்கிங் பவுடரு, பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் அண்ட் பைனாப்பிள் எசன்ஸ். நான் 2 வகையான கேக் செய்ய போகிறேன், அதனால சாக்லேட் கொஞ்சம் வச்சுருக்கேன் சாக்லேட் கேக்கு. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுதான் நம்மளோட தேவையான பொருட்கள். நான் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இது நம்ம அரைச்சிக்கலாம், மிக்சியில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி முட்டையை பீட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம பேக்கிங் சோடா 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன், அண்ட் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதே அளவில் பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ரெண்டுமே போடுறேன். சோடாமாவ நம்ம வீட்லேயே யூஸ் பண்ணுவோம் நம்ம, ஸோ அதனால் வேண்டி 1 டீஸ்பூன் இந்த டீஸ்பூனில் தான் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் மைதா சேர்த்துக்கலாம். 250 கிராம்ஸ் தான் சேர்க்குறேன் நான், மைதாவே இதில் போட்டுக்கோங்க.
இப்போ நம்ம sugar போட்டுக்கலாம் பவுடர் பண்ணின sugar இப்போ நான் மிக்ஸில பீட் பண்ணிக்கிறேன் நான் அரைச்சுக்கறேன் நல்லா நான் இதல ஒரு இப்போ நான் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கறேன் ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கங்க இதையும் அகைன் பீட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பால் வேணா பால் சேர்த்துக்கலாம் முட்டை வேணான்ற பட்சத்துல நம்ம பால் சேர்த்துக்கலாம் நான் பீட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வெனிலா எசன்ஸ் ஊத்திக்கிறேன் 2 டீஸ்பூன் ஊத்துற வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் ஊத்திக்கிறேன் இதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட் பால் வேணா பால் யூஸ் பண்ணிக்கங்க முட்டை வேணான்ற பட்சத்துல இல்ல எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து முட்டை முட்டை வேணான்னும் போது நம்ம பால் யூஸ் பண்ணிக்கலாம் முட்டை வேணும்னா முட்டை போட்டுக்கங்க எண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஊத்திக்கங்க நிறைய யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி நான் பீட் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே முட்டை ரீஃபண்ட் ஆயில் 3 டீஸ்பூன் 250 கிராம்ஸ் மைதா மாவு 100 கிராம் சுகர் உங்களுக்கு சுகர் உங்கள் ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன் இதுதான் நம்மளோட தேவையான பொருட்கள் 4 முட்டை போட்டிருக்கேன் இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நான் கேக் செய்யறதுக்காக பாத்திரம் வாங்கியிருக்கேன் இதில் நம்ம நெய் தடவிக்கலாம் சுற்றி ஆயில் இருந்தால் ஆயில் யூஸ் பண்ணலாம் பட்டர் இருந்தால் பட்டர் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா சுற்றி தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒட்டாமல் வரும் ஸோ இந்த மாதிரி நெய் தடவிடுங்க சுற்றி பாருங்க நெய் தடவிட்டேன் இதில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சம் போல் மைதா மாவு போட்டுக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி சும்மா லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம மெல்லமாக இந்த தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்கள கேக் மாவு இதை நம்ம ஊற்றிக்கலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நம்ம வீட்லேயும் நம்ம செய்யலாம் நான் ப்ளைன் கேக் தான் செய்கிறேன் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க எல்லாத்தையும் இப்போ நம்ம இதை மெல்லமாக இப்படி தட்டி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு வந்து இந்த புளி புளியாக இருக்குல்ல ஓட்டை இல்லாமல் எல்லாம் சமமாக வரும் ஓகேங்களா ஆக்சுவலாக ஸ்டாண்ட் இருந்தால் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க நான் ஸ்டாண்ட் வைக்க போதில்ல இந்த கடாயில் கேஸ் ஆன் பண்ணிவிட்டேன் கடாய் வச்சுருக்கேன் உப்பு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அதில் ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட் ஒன்று வைக்கிறேன் அடியில் நான் அதுக்கப்புறம் இந்த பிளேட் வச்சுருக்கேன் இப்போது அதுக்கு மேலே இந்த கேக் பாத்திரத்தை வைக்கிறேன் நம்ம இப்போது இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் மூடி போட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு குட்டி ஒரு ஆட்டுக்கல் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் இதை நான் வெயிட் போட்டிருக்கேன் இந்த மாதிரி வெயிட் போட்டுருங்க ஆஃப்டர் 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம நட்ஸ் போட்டுக்கலாம் மேலே சாக்லேட் கேக் செஞ்சுக்கலாம் இதே ஒரு மிக்ஸி ஜாரில் தான் நான் அரைக்க போகிறேன் மிக்ஸி ஜாரில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் இதை நான் பீட் பண்ணிக்கிறேன் நான் முட்டையை 2 முட்டையை இந்த மாதிரி பீட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இதில் 100 கிராம் மைதா சேர்த்துக்கலாம் நம்ம நான் சின்ன கேக்கு தான் செய்ய போகிறேன் 100 கிராம் மைதா அண்ட் சுகர் வந்து ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி டெய்ரி மில்க் சாக்லேட்டு போட்டுக்கிறேன் 3 போட்டிருக்கேன் இந்த மாதிரி 3 கியூப்பில் டெய்ரி மில்க் சாக்லேட் போட்டுக்கலாம் எந்த சாக்லேட் இருக்கோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் பைனாப்பிள் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் நான் சின்னதாக தான் செய்ய போகிறேன் 1/2 டீஸ்பூன் போதும் வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் இதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட்டு வெனிலா எசன்ஸ் 1
1 teaspoon. Panna 1 1/2 teaspoon sunrise thool potukken coffee thool. Ippa namma beat pannikalam. Sorry. Baking soda 1/2 teaspoon. Baking powder 1/2 teaspoon. Baking soda 1/2 teaspoon. நாம போட்டுக்கலாம் இதான் நம்மளோட மெஷர்மென்ட் இப்போ நம்ம அரைச்சுக்கலாம் இத எண்ணெய் போட்டுக்கலாம் 2 டீஸ்பூன் எண்ணெய் இப்போ நான் அரைச்சறேன் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் சாக்லேட் போட்டு சாக்லேட் கேக்காக வேண்டி இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கேக் பாத்திரம் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ला स्प्रेड पनी क्ला ये नमरी उल्ला स्प्रेड पनी आचे इप्पना मैदा माँ स्प्रेड पनी कर लाई टा ये नमरी स्प्रेड पनी के ना इप्पना मैं इन्ना आरा चोसी किधर ना मुट्टी क्ला मुल्ला माँ उतने बबल्स ना माँ उतने पता नमक नाला फ्लफी और केक नमारे विदित लेट उनकी पानी में डालना ना आगे निन्नों साइड और पड़ा लेट चुका और प्लेट मार के उड़ते रखा है नमारे ऊपर अड़ी का पोट उठे प्लेट ओन को उड़ते लाला मैं स्टैंड अंदर स्टैंड यूज़ करने का ना स्टैंड यूज़ करने ला इप्पन हमें इंद केक अड़ते बच्चे இந்தமாதிரி போடும்போது உள்ளுக்குள்ள போகாது மேலே நிற்கும் நம்ம முன்னாடியே போட்டுட்டா நட்ஸ் நமக்கு தெரியாது ஸோ உள்ளே போய் மொத்தம் போயிடும் உள்ளுக்குள்ளே போயிடும் இப்போ மேலே போடுறோம் நம்ம இந்த மாதிரி போட்டால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம டூட்டி ஃப்ரூட்டி எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எதனா நட்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் நான் பாதாமும் முந்திரியும் போட்டு விட்டுறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ மூடி போட்டலாம் வேகட்டும் அந்த சைடு ஓப்பன் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் நட்ஸ் போட்டுக்கலாம் ரெடி வச்சா நம்ம பார்த்துடலாம் கேக் ரெடி ஆகிடுச்சு இந்த தடவை குத்தும்போது நமக்கு ஒட்டவே இல்லை இந்த மாதிரி குத்தி குத்தி பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது கேக்கு பார்க்கவே நல்லாவும் வெந்துடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கேஸை இது சாக்லேட் கேக்கு இது பாருங்கள் இது இன்னும் இது இன்னும் சரியாக வேகலை நமக்கு ஒட்டுறது அப்படியே தெரிஞ்சு பாருங்கள் அது நல்லா வெந்திருக்கு அது ஒட்டவே இல்லை இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் மூடி போட்டுடலாம் கேக் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒட்டவே இல்லை அழகாக வந்துடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ நம்மளுடைய கேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஓபன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் கேக்கு வாவ் செம்மையா இருக்கு பாத்தீங்களா கேக்கு உங்க வீட்லயே நீங்க செஞ்சு பாருங்க நல்ல ஒரு டேஸ்டான பிளைன் கேக் நட்ஸ் எல்லாம் போட்டு நான் பண்ணிருக்கேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நமக்கு கடல வாங்குறதோட இந்த மாதிரி வீட்ல செஞ்சு நம்ம கொடுக்கல எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டாவா இருக்கும் உங்க வீட்லயே நீங்க செஞ்சு பாருங்க இது வந்து சாதாரணமாக ஒயிட் கேக் பண்ணியிருக்கேன் வெனிலா இது சாக்லேட் கேக் ரெடி ஆகிட்டுருக்கு கிறிஸ்மஸ்க்கு பிளைன் கேக் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம் கேக் பாருங்கள் நல்லாயிருக்கு பார்க்கவே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டா உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள்
சாக்லேட் கேக்கும் ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். கேக் நல்லா வெந்திருக்கு நம்மளோட சாக்லேட் கேக். இந்த மாதிரி நம்ம குத்தி பார்க்கணும் வெந்துச்சா இல்லையான்ட்டு. நமக்கு ஒட்டவே இல்லை பாருங்கள், நல்லா ஃப்ளப்பியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். சுவையான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாக்லேட் கூட போட்டுக்கலாம். உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.